அனைவருக்கும் வணக்கம். நமது அம்மாவின் வாழ்வியல் சேனலில் நான் ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். அது என்னென்னா, வீரயுக நாயகன் வேள்பாரி அப்படிங்கிறக்காதில் நம்ம சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வீரயுக நாயகன் வேள்பாரி என்கிற நாவலைத்தான் வந்து உங்களுக்கு கதையாக சொல்லலாம், சின்ன குழந்தைங்களும் ஆர்வமாக கேட்குற மாதிரி சொல்லலான்னு முடிவெடுத்திருக்கேன். அது வந்து அந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட 1400 பக்கங்களையும் 100க்கும் மேற்பட்ட கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிக அருமையான நாவல் அது. அது விகடனில் வந்து வார வாரம் வந்துட்டு இருந்தது. அப்புறமா விகடன் பிரசுரமே வந்து அது ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறைய 2 எடிஷன் 3 எடிஷன் கூட போட்டாங்க. அந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கி வாசிக்க ஆசைப்படுறவங்க வாசிக்கவும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு பாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கடையில் வள்ளல்களில் ஒருவன் பாரிங்கிறத மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது நிலப்பிரதேசங்களை ஆண்ட மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள், அது இல்லாத பல்லவர்கள், இப்படி தான் படிச்சிருக்கோம் நம்ம அதிகமாக. காட்டில் பரம்பு மலையின் குடித்தலைவனாக வாழ்ந்த பாரியோட கதை வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதை வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க. அதில் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் வந்து அந்த இயற்கையோட வளங்கள், அதில் எப்படி நம்ம ஜீவிக்கிறது, அந்த இயற்கையோடு இயைந்து எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் எழுத்தாளர். அந்த எழுத்தாளரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து காவல் கோட்டோங்கிற அந்த நாவலுக்காக வாங்கியிருக்காரு. இவர் வந்து மதுரை மாவட்டம் ஹார்விப்பட்டியில் 1970 மார்ச் 16 அன்றைக்கே பிறந்திருக்காரு. இந்திய பொது உடைமை கட்சியில் உறுப்பினராக இருக்கார். 2019 நடந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியிலிருந்து மார்க்சிஸ்ட் பொதுமுடைமை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு. இந்த நாவல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் பல செய்திகள் வந்து கற்பனையாக இருந்தால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த செடி கொடிகளோட பேர், விலங்குகளோட பேர், அதோட வாழ்வியல், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும். அதில் வந்து பல உயிரினங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க முடியலினாலும் ஒருவேளை கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனாலும் ரொம்ப அற்புதமாக கையாண்டிருக்கிறாரு. அதோட முடிவும் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நான் 4-5 தடவை கூட வாசிச்சிருக்கேன். இது வந்து 111 அத்தியாயங்களை உள்ளடக்கியது. ரெண்டாவது, இதையே இந்த புத்தகத்தை நான் வந்து ஆண்டவிடலில் தொடராக வந்தபோதும் படிச்சிருக்கேன். அப்புறம் புத்தகமாக வெளிவந்தபோதும் அதை என்னால் 2வது எடிஷனில் தான் வாங்க முடிஞ்சுது. அதை வாங்கி ஆசை தீர படித்தேன். அதை வந்து உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதனால் வந்து அந்த கதையை அது ஒவ்வொரு அத்தியாயமும் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். அது வந்து இனிமேட்டுக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு நமது சேனலில் ஒளிபரப்பாகும், அதாவது அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லோரும் பார்க்கணும், கேட்கணும், எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அது நான் எப்படி கதையை உங்களுக்கு சொல்கிறேங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.